எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல பிரதோஷ நாள் என்று சிவபெருமானின் எந்தெந்த ரூபங்களை தரிசித்தால் என்னென்ன பலன்கள் உண்டாகும் என்பது பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சிவபெருமான் லிங்க திருமேனியாகவே பெரும்பாலான ஆலயங்களில் அருளாசி வழங்குறாரு. ஆனா சில கோவில்களில் உருவ வடிவிலும் சில கோவில்களில் நடராஜர் ரூபத்தில் மூலவராகவும் காட்சியும் கொடுக்கிறாரு. சிவனின் ஒவ்வொரு ரூபத்தை தரிசிப்பதும் ஒவ்வொரு விதமான பலன்களை தரக்கூடியது. அதிலும் பிரதோஷம் போன்ற சிவனுக்குரிய முக்கிய வழிபாட்டு காலங்களில் இந்த தரிசனத்திற்கான பலன்களும் மாறுபடும். ஈசனை எந்த ரூபத்தில் பிரதோஷ வேளையில் வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதையும், இதே போல பிரதோஷ நாளில் சிவபெருமானின் வாகனமாகவும் கைலாயத்தின் காவலராகவும் விளங்கும் நந்தி தேவரை வழிபடுவதால் என்னென்ன பலன்கள் உண்டாகும் என்பது பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். பிரதோஷ நேரத்தில் தேவர்கள் சிவனை பூஜை செய்து வழிபடவும் நந்தியின் கொம்புகளுக்கு இடையே சிவபெருமான் ஆடும் நடனத்தை காணவும் ஆலயத்திற்கு வருவார்கள் என்பதே நம்பிக்கை. இதன் காரணமாகவே பிரதோஷ காலத்தின் பொழுது மற்ற தெய்வ சன்னதிகளில் வழிபடக்கூடாதுன்னும் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க. பிரதோஷ வேளையில் நமசிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை ஜெபித்தால் நமது முன்னோர்கள் ஏழு தலைமுறையினர் செய்த பாவங்களும் தீரும். மற்ற பிரதோஷ காலங்களில் செய்யப்படும் சிவாலய தரிசனம், தானம், மந்திர ஜபம் ஆகியன சனி பிரதோஷத்தின் பொழுது பல மடங்கு பலனை தரும் என்று புராணங்களும் சொல்லுது. பிரதோஷ நேரமான மாலை 4:30 முதல் 6 சிவனுக்குரிய அபிஷேக ஆராதனைகள் உள்ளிட்டவற்றை முடித்து விடுவதும் நல்லது. அந்த நேரத்தில் செய்தால் மட்டுமே அது பிரதோஷ வழிபாடு. மாலை 6 மேல் செய்யப்படும் பூஜைகள் அந்தி பூஜை என்றே சொல்லப்படுது. அந்திகால பூஜை என்பது பிரதோஷ வழிபாட்டிலும் வராது. பிரதோஷ வழிபாட்டில் நந்தி தேவருக்கு செய்யப்படும் பூஜைகள் மிக முக்கியமானது. நந்திக்கு ருத்ரன் என்ற பெயரும் உண்டு. ருத்ரன் என்றால் துன்பத்தை ஓட்டுபவன், ஆனந்தத்தை அருளக்கூடியவன் என்று பொருள். நந்தி தேவரை உலகின் முதல் குரு என்றும், இந்திரன் சோமன் ஆகியோருக்கு வேதங்களை கற்றுக் கொடுத்தது நந்தி தேவரே என்றும் புராணங்கள் சொல்லுது. நந்தி பகவானுக்கு அதிகார நந்தி என்ற பெயரும் உண்டு. உலகின் நாயகனாக விளங்கும் சிவபெருமானின் மறு வடிவமாகவே நந்தி பார்க்கப்படுறாரு. சிவனை போன்று நந்திக்கும் நெற்றி கண்ணும் உண்டு. சிவனின் முக்கண் பார்வைக்கு எதிரில் நிற்கும் ஆற்றலை நந்தி தேவருக்கு மட்டுமே சிவபெருமான் அருளியும் இருக்காரு. அவரை தவிர வேறு யாராலும் சிவனின் பார்வைக்கு நேருக்கு நேராக நிற்கவும் முடியாதாம். தர்ம தேவதையே நந்தியின் வடிவில் சிவனுக்கு வாகனமாக இருப்பதாகவும் சொல்லப்படுது. அதனாலதான் சிவனுக்குரிய பிரதோஷ காலத்தில் நந்திக்கு சிறப்பு பூஜைகளும் நடத்தப்படுது. பொதுவாக சிவாலயங்களில் சிவபெருமான் லிங்க திருமேனியாக காட்சியும் தருவாரு. இதனால் லிங்க சொரூபமாகவே பிரதோஷ காலத்தில் அவரை தரிசிக்க முடியும். லிங்கத்திற்கே அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்படுவதும் வழக்கம். ஆனா பிரதோஷ காலத்தில் சிவனின் பலவிதமான ரூபங்களை வழிபடுவதும் சிறப்புக்குரியது என்றே சொல்லப்பட்டு இருக்கு. இந்த ஒவ்வொரு ரூபத்தின் தரிசனமும் ஒவ்வொரு விதமான பலனை தரக்கூடியதாம். அதன் விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். சோமஸ்கந்தர் சிவபெருமான் சக்தி மற்றும் முருகப்பெருமானுடன் இணைந்து இருக்கும் சோமஸ்கந்தர் மூர்த்தியை பிரதோஷ வேளையில் வழிபட்டால் குடும்ப உறவுகள் மேம்படும். குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும். வீட்டில் அன்பும் அமைதியும் நிலைத்தே இருக்கும். நடராஜர் நடராஜ மூர்த்தியை பிரதோஷ காலத்தில் வழிபட்டால் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் உண்டாகும். கலைகளில் சிறந்து விளங்க முடியும். நந்தி வழிபாடு பிரதோஷ வேளையில் நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையே ஈசன் எழுந்தருள்வதாகவே ஐதீகம். இதனால் இந்த சமயத்தில் நந்தியை வழிபட்டால் சனி பகவானால் ஏற்படும் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கும். லிங்க வழிபாடு அரு உருவமான சிவனின் லிங்க வடிவத்தை பிரதோஷ வேளையில் வழிபட்டால் பிறவா நிலை என்ற முக்தி நிலை நிச்சயமாக கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பார்க்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.